வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 பேசிக் டிப்ஸ் யூ நீட் டு நோ பிஃபோர் கோயிங் டு யுவர் லாங் ரைட். நீங்க லாங் ரைட் போறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இது நீங்க பண்ணலனா உங்க லாங் ரைட்ல நிறைய பிரச்சனை வரும். நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓவர் காத்தாக இருக்குது, பட் ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா எங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அதிகமாக இருக்குது. எப்படி இன்னொரு 2 வீக்ஸில் மான்சூன் வந்துடும். இப்போ வீடியோஸ் இருக்கிறது சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லியும். இதை வந்து நான் ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து நீங்கள் த ரைடர், ரெண்டாவது வந்து பைக், மூணாவது வந்து நீங்கள் ட்ராவலிங்க்கு கொண்டு போகிற விஷயம் ப்ளஸ் த பிளேஸ் யூ ட்ராவல். நீங்கள் வந்து லாங் ரைட்ஸ் இல்லை ஈவன் ஷார்ட் ரைட்ஸ் போனீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராப்பரான டாக்குமெண்ட். ஸோ உங்கள் டிரைவிங் லைசன்ஸ், உங்கள் ஆர்சி புக், உங்கள் இன்சூரன்ஸ், உங்கள் வண்டியோட பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இந்த 4 விஷயத்தையும் தயவு செஞ்சு கரண்ட் டேட்டில் வந்து வச்சுக்கோங்க. 2 செட்டாக வச்சுக்கோங்க. ஒன்று வந்து நீங்கள் ஒரிஜினல் வச்சுக்கோங்க, அதை வந்து உங்கள் வண்டியில் ஏதோ ஒரு சேஃபான பொசிஷனில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ காப்பியை வந்து நீங்கள் பெட்டர் வந்து உங்கள் பேக் பேக்கில் இருக்கிறது. ஏன்னா பேக் பேக்கில் வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்து காமிச்சிடலாம். அதை மட்டும் காமிச்சா போதும். ஒன்லி அவங்க வந்து அவங்க இங்கே ஒரிஜினல் கண்டிப்பாக காமிங்க அப்படின்னு வந்து காப்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து காமிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பியை காமிச்சா போதும். ஸோ உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதனால் சரி, இப்போ நீங்கள் வந்து பைக்கோட ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்க. அடுத்தது நம்ம பைக்குக்கே வருவோம். பைக் ப்ராப்பர் கண்டிஷனில் இருந்தால் தான் உங்கள் ரைட் வந்து நீங்கள் பிளான் பண்ண மாதிரி போகும். இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு நீங்கள் லாங் ரைட் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண விஷயம். ஸோ எப்போவுமே ரைடுக்கு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி தயவு செஞ்சு எந்த விஷயம் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அடுத்த வாரம் சண்டே போகிறீங்கன்னா இந்த சண்டேவே வந்து நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லீடிங் அப் டு அந்த ஒரு வாரம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் வேறு விஷயம் யோசிக்கலாம். அங்கே போய் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம் யோசிக்கலாம். நிறைய விஷயம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய பண்ணலாம். ஸோ அது இப்போ நான் சொல்கிற விஷயத்து எல்லாமே பேசிக்கான விஷயம். அது நீங்கள் வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரிப்பில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நல்லா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும். நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பைக்கில் வந்து உங்கள் டயர்ஸ், உங்கள் செயின், உங்கள் பிரேக்ஸ், இது மூணும் ப்ராப்பரான கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இஃப் நாட், உங்கள் செயினை வந்து ரூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா வந்து முன்னாடியே பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக உங்கள் வண்டி சர்வீஸ் தான் போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 week or 10 டேஸ்க்கு முன்னாடி எல்லா விஷயம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து அதை வச்சு ஓட்டி பார்த்துங்க. ஸோ உங்கள் வண்டி வந்து ஒரு டைலிங் சுச்சுவேஷன் ஆகும். நீங்கள் வந்து இன்றைக்கி சர்வீஸ் பண்ணி நாளைக்கு வண்டியை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறீங்க ரைட்க்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து விட்டுருங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் ஆகாது. ஸோ எப்போவுமே வந்து டயர் வந்து நல்ல ரன்னிங் கண்டிஷனில் வச்சுக்கோங்க. ப்ராப்பரான ரப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் டயரோட லாங்குவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா டயர்ஸ் வந்து நிறைய விஷயத்தை இம்பேக்ட் பண்ணும். ரோட் ட்ரிப்லேருந்து எங்கள் வெட்டில் வந்து நீங்கள் இப்போ மான்சூன் வருதுன்னா இப்போ நீங்கள் வந்து வெட்டில் ஓட்டிங்கன்னா அதுலேருந்து உங்கள் மைலேஜ்லேருந்து எல்லா டயர்ஸ் வந்து ரொம்ப டிபெண்ட்டான விஷயம். அதே மாதிரி செயினும் தான் ப்ராப்பர் டூத் அலைன்மெண்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஓட்டுற கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஸ்பீடில் போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆஃப் செயின் வந்து நீங்கள் நல்லா ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் பிரேக்ஸும். பிரேக்ஸ் வந்து ரொம்ப ஃபெயிலான பிரேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லாங் ரைட் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும். பிரேக்ஸ் கம்ப்ளீட்டாக ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. பிரேக்ஸ் பேட்ச் வந்து ப்ராப்பரான கண்டிஷனில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் கம்ப்ளீட்டாக டிஸ்க் வந்து ஜாம் ஆகுது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வச்சுட்டு ராங் ரைட் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பைக்கில் பிரச்சனை வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட வர எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அது ஒரு அன்ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹசார்ட் லைட்ஸ், மற்ற ஆக்சிலரி லைட்ஸ் வந்து இப்போ தான் ஃபிட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு முன்னாடியே வந்து பண்ணிக்கோங்க. ரைட் முன்னாடியே அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 வீக்ஸ் முன்னாடியே ஃபிட் பண்ணி அது வந்து ப்ராப்பராக வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் உங்கள் வண்டியோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் அலைன்டாக இருக்கா, ப்ராப்பராக வந்து உங்களுக்கு மற்ற ஹெட் லாம்ப், டெயில் லாம்ப் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் ரைட் போகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பண்ணாதீங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டியை திருப்பவும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாத மாதிரி ஆகிடும். ரைடிங்கை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க. ஐ கே நாட் ஸ்ட்ரெஸ்னா ஏன்னா வந்து ப்ராப்பரான ஜாக்கு, பூட்டு, ரைடிங் ஹேண்ட்ஸு, ஹெல்மெட்டு, க்ளவ்வு, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு அது எப்போவுமே வந்து நீங்கள் ரைட்ஸ் போகும்போது என்ன ரைட்ஸ் போனாலும் தயவு செஞ்சு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி ப்ளஸ் நீங்கள் வந்து மான்சூன் ரைட்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா இப்போது ஜூன் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சவுத் இந்தியா சைட் நீங்கள் எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மழை வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. மெயின்லி வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கேட்ஸ் சைட் போனீங்கன்னா. ஸோ என்ன பண்ணணுன்னா நீங்கள் ரெயின் கியர் வந்து வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஜாக்கெட் வந்து தேர்மல் லைனரும் வச்சுக்கோங்க. ரெகுலர் கியர்ஸும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த கியர்ஸோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ரெயின் கியர்ஸ் பற்றி நான் பேசும்போது கண்டிப்பாக இந்த எல்லா விஷயத்தையும் ரின்ஸ் பண்ணுறது பற்றி நான் சொல்லி ஆகணும். உங்கள் ஹெல்மெட்டில் வந்து உங்கள் ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிற வந்து இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ரின்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ரைடு 3 ரைட் போனதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்மெல்லி ஃபீல் வரும், ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஃபீல் வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து ப்ராப்பராக ரின்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்மெட்டையும் வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஒரு 1 டே ரைட் வந்து ஸ்டாப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஹெல்மெட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்கள் சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன், ப்ளஸ் ஹெல்மெட்டோட ஒர்க்கிங் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்காகவும் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும், லாங் ரைட் போகும்போது என்னென்ன விஷயம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தாலும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ உங்கள் பேக் பேக்கில் தயவு செஞ்சு முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் ரெகுலர் ரைடர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக சார்ஜர்லேருந்து பவர் பேங்க், சேஃப்டி நைஃப், அப்புறம் வந்து உங்கள் வாலெட்டு, அப்புறம் வாலெட்டில் இல்லாமல் வந்து தனியாக நீங்கள் பணம் எல்லாமே வந்து பேக் பேக்கில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாமல் நிறையா விஷயம் இருக்குது. உங்கள் க்ளோத்திங்லேருந்து நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வேறு ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கோங்க, லைக் ஃபில் ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த இடத்துல போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இது முன்னாடியே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் அந்த ஸ்கெடியூலையும் மீட் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து வேறு பிளேஸஸ்க்கும் வந்து நீங்கள் போக முடியும். ப்ளஸ் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த நீங்கள் போகிற இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ யார் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூகுள் மேப்ஸ் சொல்லாத விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. எந்த விஷயத்துக்கு போகணும், எந்த ரூட்டில் போகணும், எவ்வளோ சீக்கிரம் போகணும், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் போகிற இடத்துக்கு வந்து அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் வந்து உங்கள் கூட உங்கள் ரைடிங் குரூப்பில் வரவங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காதில் வந்து நம்ம இன்றைக்கி வரீங்க அப்படின்னு வந்து போட்டு வச்சுருங்க. ஏன்னா அது நிறைய விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஸ்டேஸில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லலாம், இல்லை வந்து இந்த இடம் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம், சாப்பிட்றதுக்கு இந்த இடம் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த வீடியோ நான் ஒரு 2 to 3 weeks முன்னாடி வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன், பட் என்னால் போட முடியல. ஓகே, ஃபைனலி இன்றைக்கி நம்ம பண்ணிட்டோம். ரொம்ப பெருசான வீடியோ. எனிவேஸ், இதெல்லாமே நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி, பாசிட்டிவாக நெகட்டிவாக விட்டுக்கு. ஸோ உடனே ஃபீல் பார்த்து சேனல் தேவஸ்டி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன்.